Hello friends, welcome to my simple cooking and organizing channel. இங்க நாம பார்க்க போறது கார்த்திகை திங்கட்கிழமை அதாவது சோமவாரம் வந்து நாங்க வீட்ல எப்படி பூஜை செய்றோம் அப்படிங்கறத தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நார்மலாவே திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா ஒருவேளை விரதம் இருந்து பூஜை செஞ்சிட்டாங்க சாப்பிடுவோம். இந்த கார்த்திகை திங்கள் எப்பவுமே உங்களுக்கு ஸ்பெஷல்ங்க. எல்லா திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா ரெண்டு வேளை விரதம் இருந்துட்டு நைட் மட்டும் தான் சாப்பிடுவோம். அன்னைக்கு பூஜை அன்னைக்கு நான் என்னென்ன வேலை செஞ்சாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வீடு குட்டி வீடு துடைக்கிறது அப்புறம் விளக்கு சாமான்லாம் கழுவி வச்சுட்டேங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:00 நாங்கள் பாசிப்பருப்பு போட்டு கடையேறுவோங்க. பாசிப்பருப்பு குழம்பு வைப்போம். இப்போ பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்குங்க. வடைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்கிற சமயத்தில் ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அது கூடயே ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸில் தக்காளி சேர்த்துக்கிறேன். அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தாங்க பாசிப்பருப்பு குழம்பு கத்திரிக்காய் பொரியல் இந்த மாதிரி வடை ஒரு ஸ்வீட் வெஜ் தாங்க கார்த்திகை மாதம் அது சோமவாரம் 3rd திங்கட்கிழமை பூஜை செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டாச்சுங்க. நம்ம விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம் வைக்க போகிறேங்க. கடையில் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க. அதை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து 4 பேர்த்துக்கு வந்து தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கிறேன். இது வந்து குக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாங்க. டக்குன்னு பிளான் பண்ணி செய்யலாம். அதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக தாங்க இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பு வறுத்து எடுத்தாச்சுங்க. இதை கழுவிக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம அந்த கத்திரிக்காய் பொரியலை செஞ்சிடலாங்க. கத்திரிக்காய் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூசணிக்காவும் சேர்த்துருக்கேன். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சோடனே கடுகு சேர்த்துக்கலாங்க. நான் இந்த கடுகு பொரியற டைமில் கூட வேறு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேங்க. இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் பாசிப்பருப்பு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது விசில் வந்து அடங்கிருச்சு. இப்போ வந்து அதை நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு வேலைனா ஒரு வேலை பார்க்காம ஸோ பக்கத்துலேயே சைமல்டேனியஸாக மற்ற வேலைகளை பார்க்கும்போது நம்ம 1 hour டக்குன்னு முடிச்சிடலாங்க. அது கூடயே நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயெல்லாம் உரிச்சு வச்சுருந்தேங்க, தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அதனால் ஒரு 1 hour 1.5 hour டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பு இறக்குனதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு பாயசத்துக்கு நான் அந்த வறுத்து வச்ச பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி வந்து 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. அதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு விசில் விட்டுலாங்க. மூடி போட்டு விசில் வெயிட் போட்டு விட்டுடலாங்க. இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அதுக்குள்ளே அதை நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்த என்ன வேலைன்னு பார்த்துடலாங்க. பக்கத்துலேயே தான் இருக்கோம். நம்ம அப்பப்போ கிளறி விட்டுட்டே மற்ற வேலையிலையும் பார்த்துக்கலாம். இது கூடயே பார்த்திங்கன்னா 2 காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி வந்து 1/4 கிலோ கத்திரிக்காயும் 1/4 கிலோ பூசணிக்காயும் 2 கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ வந்து கடையில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. இந்த சமயத்தில் நான் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்புக்கு வந்து வெல்லத்தை வந்து கரைய வச்சிடலாங்க. இப்போ நான் வந்து 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கரையிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்ச காய்களை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரியே சைமல்டேனியஸாக 3 அடுப்பையும் யூஸ் பண்ணி சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம 1 மணி நேரத்தில் நம்ம சமையல் வேலையை முடிச்சிடலாங்க. நம்ம ரொம்ப நேரம் சமையல் கட்டிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. இப்போ நம்ம எல்லா காய்களையும் சேர்த்தாச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பொடி வகைகளை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுடலாங்க. இது பாட்டுக்கு இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அடுத்த வேலை என்னவோ நம்ம அதை பார்த்துடலாங்க. இப்போ இந்த காய் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வேலை வந்து வடை அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1-5 பல் பூண்டு, 1 பெரிய துண்டு இஞ்சி, பட்டை கிராம்பு, சோம்பு, 1-4 வரமிளகாய் இதெல்லாமே சேர்த்து ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இது வந்து கிரைண்டரில் வந்து நமக்கு அரைபடாதுங்கிறதுனால நம்ம ஒரு எப்போவுமே ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவேன். இப்போ வந்து கிரைண்டரில் வடைப்பருப்பு போட்டுடலாங்க. வடைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு மாவு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வடைப்பருப்பை கிரைண்டரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும். நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாங்க. ரொம்ப அலுப்பு தெரியாது. இப்போ வடைப்பருப்பு 1-5 நிமிஷத்தில் ஆயிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வடமாவை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு வடமாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முதல் நாளே நான் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதனால் ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷனே பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த வடமாவை எடுத்தாச்சுங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேங்க.
இது கூடயே சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அது கூடயே பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வடமாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இந்த எண்ணெய் காஞ்சிட்ருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே காயும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இது வந்து தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம இறக்கி விட்டுடலாம். இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக வச்சிடலாங்க. இப்போ வந்து சமையல் ஒவ்வொன்றா முடிஞ்சு நம்ம வந்து ஐலாண்டில் கொண்டு வந்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வடை மாவுக்கு நம்ம வடை ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்து விசில் அடங்கியிருக்குங்க. இந்த பாசிப்பருப்பு குழம்பை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பு குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வடைக்கு ஊற்றி வச்ச கடாயில் ஊற்றி வச்ச எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி உள்ளே போட்டுடலாங்க. இப்போ அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அதே குக்கரில் நம்ம பாசிப்பருப்பு குழம்பை தாளிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கொங்கு ஸ்டைலில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு குழம்பு ரொம்ப ஃபேமஸானதுங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகா, வரமிளகா, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க. இது பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வடையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து வடை நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வடையை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க. நான் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான வடையில் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடுற வடையை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ச் போட்டாச்சுங்க. இது கூடயே வந்து பாசிப்பருப்பு குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்துடலாம். அது கூடயே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேங்க, கொஞ்சமாக கறிவேப்பிலையே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தேவையானால உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்து விட்டுடலாங்க. இது கூட ஒரு முழு மல்லி சேர்த்துணுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம். அது நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாருமே செய்கிற வேலை தாங்க. நான் ஒன்றும் புதுசாக செய்யலை. இருந்தாலுமே ஒரு லெவலுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜி வந்து லோவாயிரும். அந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோவாக தாங்க இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வெள்ளை வந்து இது கரைஞ்சிட்ருக்குதுங்க. நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து வெயிட் அடங்கிருச்சு. பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டுங்க. நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பால் அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இண்டக்ஷன் அடுப்பு காலியான உடனே நான் வந்து அரிசி வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ரைஸ் வந்து அங்கே வெந்துட்டுருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு அந்த பாசிப்பருப்பு அந்த 3 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேங்க. அதில் வந்து முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்தெடுத்துக்கிறேன். இப்போ வந்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே பொன்னிறமாக வறுபட்டுருச்சுங்க நெய்யில். இதை வந்து நம்ம பாசிப்பருப்பில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு நெய் மணக்க மணக்க பாசிப்பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. ஆனால் பாசிப்பருப்பு பாயசம் அன்றைக்கி எங்களுக்கு பத்தலைங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ இது வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. அடுத்த வந்து நம்ம வேறு என்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. மல்லித்தலை தூவி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இத்தனை வேலையை பார்த்திங்கன்னா வடை போட்டுகிட்டே சைட் பை சைடாக இதையும் செஞ்சுட்டே இருந்தேங்க. நம்ம பார்த்திங்கன்னா பவுலில் வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சாமிக்கு தேவையான வடையை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மிக்சி கிரைண்டர் எல்லாமே தொடச்சி வச்சுருக்கேங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீம் வந்து வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கைக்கு கை நான் பாத்திரம் கழுவிட்டே தாங்க இருந்தேன். இன்னொரு 4-5 பாத்திரம் தான் இருக்குது. பூஜையை முடிச்சுட்டு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சுங்க. இப்போ வந்து சாமி ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு இலை போட்டுட்டு பூஜைக்கு சாமிக்கு தேவையான படையெல்லாம் நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நெய் மணக்க மணக்க நமக்கு பாசிப்பருப்பு பாயசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை, கத்திரிக்காய் பூசணிக்காய் பொரியல், சாதம், பாசிப்பருப்பு குழம்பு, அது கூடயே மேலே நெய் சேர்த்துக்கலாங்க. இப்படி தாங்க நாங்கள் எப்போவுமே அந்த கார்த்திகை சோமவார பூஜை செய்கிறது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கார்த்திகை சோமவாரம் இப்படி பூஜை செய்வேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.